ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இதுக்காக போக வேண்டிய வெப்சைட் நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கனாக்கா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் வந்து கீழே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க இது வந்து ரெண்டு வகையில் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செட் செகண்ட் செட்டுன்ட்டு ஃபர்ஸ்ட் செட்டுங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸுக்காக உள்ளது தான் ஃபஸ்ட்டு செட்டு நம்ம அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் இருக்கக்கூடியதான் செகண்ட் செட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டில் அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் ஸ்கேன் இமேஜஸ் பேமெண்ட் அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து சில டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டென் கேபிலேருந்து டூ ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் இந்த கலர் ஃபோட்டோ தான் இருக்கணும் அது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் ஒரு ஆறுலேருந்து எட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்புறம் நம்முடைய சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அது ஃபோர் கேபிலேருந்து தேர்ட்டி கேபி வரைக்கும் இருக்கணும் போஸ்ட் கார்ட் சைஸில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அது நாலுலேருந்து ஆறு காபி வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷனை அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே வந்து டென் கேபிலேருந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் இப்போ அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டோம்னா கேண்டிடேட்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாம் இருக்கும் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபில் அப் பண்ணணும் மொபைல் நம்பருங்கிறத நம்மளுடைய நம்பர் தான் கொடுக்கணும் அதுமாதிரி மெயில் ஐடிங்கிறது நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி தான் கொடுக்கணும் ஏன்னால் அப்போ தான் ஃபர்தர் காண்டக்ட் பண்ண முடியும் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்லாம் வச்சுக்கணும் ஆதார் கார்டு ரெடியாக வச்சுக்கணும் இந்த டீட்டெயில்லாம் கொடுத்த பிறகு சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா அந்த அப்படியே அந்த விண்டோ ஓப்பன் ஆகி நம்முடைய நேம் சரியாக இருக்கா டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் அப்பா பேர் அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸ்ஸு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருங்க இப்போ நமக்குன்னு வந்து ஒரு சிஸ்டம் ஜெனரேட்டட் அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு ஒதுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்டு ரெடி பண்ணிக்கணும் நம்முடைய யூசர் ஐடியை கொடுத்து உள்ளார போகிறதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கணும் யூஸ் ஐடிங்கிறது தான் அப்ளிகேஷன் நம்பர் அந்த பாஸ்வேர்டுங்கிறது எயிட்டீன் டு தேர்ட்டீன் கேரக்டர்ஸில் இருக்கணும் ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோயர் கேஸ் மினிமமாக இருக்கணும் ஒரு நம்பர் ஒன்று இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் இது எல்லாமே அந்த பாஸ்வேர்டில் இருக்கணும் அப்புறம் அடுத்த சப்மிஷனுக்கு கொடுத்தோன்னே என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய மீடியம் ஆஃப் ஸ்டடி லாங்குவேஜ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம் எந்த சிட்டி இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸும் வரும் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும் அப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம்மா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் முடிச்சுருக்கோம்மா இல்லை இப்போ அப்பியர் ஆகிருக்கோமான்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது அதில் வந்து இப்போ இந்த வருஷம் படித்தவங்க அப்பியரிங் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா நம்முடைய ரோல் நம்பர் ஸ்கூல் நேம் ஸ்கூல் அட்ரஸ் பின்கோடு இதெல்லாம் வந்துடும் அதை நம்ம ஃபில் அப் பண்ணிக்கணும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம எந்த போர்டில் படித்தோம் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாக ஸ்டேட் போர்டாக இருந்தாக்கா எந்த ஸ்டேட்டு இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கிட்டு கடைசியாக செக் ஆல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுக்கணும் ஐ அக்ரி கொடுத்த பிறகு ஃபைனல் சப்மிஷனுக்கு வந்துடும் இப்போ ரெண்டு பார்ட் ஓவர் அடுத்தது அப்லோடு செஷன் அப்லோட் செஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் சிக்னேச்சர் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டாக்கா இந்த அப்லோட் செஷன் ஓவர் ஆகிடும் அதிலே அப்லோடடு டாக்குமெண்ட்ஸ்னு வரும் அதை பார்த்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்திங்கன்னா அது ஆன்லைன் பேமெண்ட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆயிரத்தி ஐநூறுவாங்கிறது நமக்கு தெரியும் இக்கனாமிக்கலி வீக்கிற செக்ஷன் ஓபிசி நான் கிரிமியல் லயர்க்கெலாம் ஆயிரத்தி நானூறுரூவா எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி தேர்ட் ஜெண்டருக்குலாம் எண்ணூறுரூவா அவுட் சைடு இந்தியாவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நம்ம பேமெண்ட் முடித்த பிறகு அதாவது பேமெண்ட்டுங்கிறது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ பேடிஎம் வேலெட் இதில் ஏதாவது ஒன்றில் யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் கொடுக்கலாம் அடுத்த மாதம் ஏழாந்தேதி வரைக்கும் பணம் கட்டிக்கலாம் அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினொன்று ஐம்பது பிஎம் வரைக்கும் பணம் கட்டிக்கலாம் பேமெண்ட்டு முடித்த பிறகு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்பாங்க அந்த பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் முடித்த பிறகு இந்த ஃபுல்லாக எல்லாம் டவுன்லோட் ஆகும் அதை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அதுதான் நமக்கு எவிடன்ஸ் ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணலாம் மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்